தம்பி ஒருத்தர் இருக்கான் விஜய், சர்க்கார் படத்தில் பேசுனா ஆமாம் பேசுனேன்னு சொல்லணும்ல. அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன். முதல்வர் அவர்களை சந்தித்தே உண்மையிலே நீ என் தம்பிய, ஏனது எடப்பாடி பழனிசாமிக்கலாமாடா பயப்படுறது. உன் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தானடா நீ, என்னடா இப்படி ஐயா என் முதல்வர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுங்க. என்ன ஒரு நேரம் கேடு கட்ட நேரம் அவரை போய் சந்திச்சு, அதுவே ஒரு அடிமை, மோடி அடிமை. 6 மாதம் கழித்து பதவியிலேருந்து கீழே இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டான் அவரை. ஒரு விரல் புரட்சியா, ஒரு விரல் புரட்சி என்னத்த புரட்சி அரைச்சி. என் படத்தில் நடிக்க மாட்டாரு, ஆனா நான் பேசுறதெல்லாம் பேசி நடிப்பாரு. என்ன பண்றது தம்பியா போயிட்டாரு. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான். 3 படம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் அவனை வச்சு. 3 படம் அதோட பல பேர் நெஞ்சு பிடிச்சி செத்துருவான். ஒன்று எடுத்துறதுன்னு 2 பேர் முடிவு எடுத்துருவான். பார்த்தேரு அவன் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். எல்லார்கிட்டையும் கதை சொல்லிட்டேன், பயந்துட்டான். ஒரே ஒருத்தன் நான் நடிக்கிறேன் நான் சொன்னேன். என் தம்பி தான் ஏன் சொன்னா தமிழ் தான். பின்வாம் பாரு கொண்டு வந்து நிறுத்தின பாரு, தீபாவளிக்கு விடுறேன் பாரு படம். என்ன பேச்சு படம் ரொம்ப பேசும். காலி காலி பண்ணி இருந்து முடிவு எடுத்திருக்கான் 2 பேரும் சேர்ந்து. அவனும் தூங்குறதுல என்னையும் தூங்க விடுறதில்ல. அண்ணா உன்னே பண்ணிடணும், இருடா பாராளுமன்ற தேர்தலை முடிச்சுக்கிறேன்டா அண்ணன் கொஞ்சம் பொருடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். கொளுத்தி எடுக்கிறான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. அவன் ஹீரோ, அவன் தான் ஹீரோ. அச்சப்பட மாட்டான், துணிவானவன், நேர்மையானவன், மனசாட்சிக்கு பயப்படுவான். அப்படி ஒருத்தனை நான் தம்பியா பெற்றதுல பெருமை அடைகிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன டே, அண்ணாவுக்கு எம்ஜிஆர் அண்ணனுக்கு நீண்டான்ட்ட. அண்ணா அண்ணா நான் இதுக்கு என்னன்னா ஒன்றும் கை மாறலாம் ஜெவனா நினச்சி கொடுத்து. நமக்குள்ள அவன் நம்மால் கொண்டாடுங்க அவனை, நம்மால் அவன்.